நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து இறால் சேர்த்த புடலங்கா வரை எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கு பிஞ்சு புடலங்காயாக எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக முதல்ல நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி முழுமையா இப்ப வெட்டி எடுத்தாச்சு. நான் இப்ப இதை அவிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் இப்ப சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சிறிதளவு, அதோட சிறிதளவு மஞ்சத்தூள் நிறத்துக்கு சேர்க்க போறேன். அதோட இதை அவியறதுக்கு சிறிதளவு தண்ணியா நான் சேர்க்க போறேன். அதிகமா தண்ணி சேர்க்காம சிறிதளவு சேர்த்து அதை நான் இப்ப மூடி நெருப்பை நல்லா குறைச்சி நான் இப்ப கொஞ்ச நேரம் விட போறேன் இது அவியறதுக்கு. இடையில ஒருக்கா நாங்க மூடிய திறந்து ஒருக்கா நாங்க திரும்பவும் ஒருக்கா நாங்க மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வரக்குள்ள நாங்க இப்ப வெட்டி வச்சிருக்கிற ராலை நான் சேர்க்கிறேன். இப்ப அதையும் சேர்த்து முழுமையா அந்த தண்ணி வத்தும் வரைக்கும் நெருப்பை நல்லா குறைச்சி அதே ஹீட்லயே வச்சு நான் இப்ப அதை விட போறேன் அவியறதுக்கு. இதை இப்ப முழுமையா தண்ணி வத்திட்டு நான் இப்ப இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாத்த போறேன். இதை அவிஞ்சத இப்ப மாத்தி வச்சாச்சு. இப்ப ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு சிறிதளவா நான் இப்ப எண்ணெய் சேர்க்கிறேன். அது எண்ணெய் நல்லா சூடாயினோன்னு நான் இப்ப வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் நான் அதோட சேர்த்து லைட்டா நான் வதங்குறதுக்கு விட போறேன். இப்ப இந்த வெங்காயம் லைட்டா வதங்கி வரக்குள்ள நான் இதுக்கு தேவையான பெருஞ்சீரகம் சிறிதளவு சேர்க்கிறேன். அதோட வந்து பச்சை மிளகாய் நீளமா வெட்டி அதோட கருவேப்பிள்ளையும் நான் இப்ப சேர்க்கிறேன். அதையும் சேர்த்து நாங்க அளவான நெருப்புல வச்சு இத லைட்டா வதங்குறதுக்கு விடணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரக்குள்ள நான் இப்ப வெள்ளப்பூடு சேர்க்க போறேன். ஒரு துண்டு வெள்ளப்பூடு எடுத்திருக்கிறேன். அதை சின்ன சின்ன துண்டா வெட்டி இதோட நான் இப்ப இந்த வெங்காயத்தோட நல்லா வதங்குறதுக்கு கொஞ்ச நேரம் நான் இப்ப விட போறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு இந்த அவிச்சு வச்சிருக்கிறத இந்த வெங்காயத்தோட சேர்த்து மூடாம நல்லா அந்த எண்ணெயில கொஞ்ச நேரம் நான் இப்ப வதக்கி எடுக்க போறேன். இப்ப புடலங்காய் நல்லா எண்ணெயில வதங்கினோன்னு நான் சிறிதளவா தேங்காப்பு சேர்க்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நாங்க விட்டுட்டு இறக்கினாலே சரி, புடலங்காய் வரை ரெடி ஆகிரும். இந்த மாதிரி புடலங்காய் வரைய செய்தா விருப்பம் இல்லாதவங்க கூட இந்த வரைய விரும்பி கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அப்படி சூப்பரா இருக்கும் இந்த வரை.
சூப்பரான ரால் சேர்த்த புடலங்கா வரை இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரால் சேர்க்காம மரக்கறியா கூட இந்த புடலங்கா வரையை நாங்க உணவுல சேர்த்து கொள்ளலாம். அது கூட ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலையா, நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் ஸ்டார் டியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.